கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தோண்டி கட்டப்படும் குடிநீர் மேல்நிலைத் தொட்டி பணிகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் ஏற்படுத்தி ஒன்றிணைந்தனர். மைதானத்தை காக்கும் பொருட்டு அதிலே பல தகவல்களை பதிவிட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒன்றிணைத்து வந்தனர். கால்பந்து மைதானத்திற்கு பின்புறம் சுவற்றை உடைத்து பிரத்யேகமாக கதவு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூயஸ் திட்ட குடிநீர் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட அந்த வாயில் முன்பாக முன்னாள் மாணவர்கள் கோவை மாநகராட்சிக்கு எதிராக கடும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இப்ப ராமநாதபுரம் பள்ளியில் ஆடிட்டோரியம் கட்டினாங்க, அதுவும் அரசு கல்யாண மண்டபமா மாத்திட்டாங்க. இப்படியே இந்த கிரவுண்ட் மேல்நிலை பள்ளியோட அதையும் பார்க்கா கட்டிட்டாங்க. இப்போ பாதி கிரவுண்டை இடிச்சு தண்ணி தொட்டி கட்டுறாங்க. எங்க விளையாடுறதுக்கு எங்க பகுதியில் 1000 மாணவர்களுக்கு மேல இருக்கும், விளையாடுறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் எங்கே போ 10 கிலோமீட்டர் தான் சுற்றி வட்டம்ல, எங்கேயுமே எங்களுக்கு விளையாட கிரவுண்டு இல்லை. இந்த கிரவுண்டை போரா மீட்பு எங்கள் மக்களுக்கு கொடுக்கும் மாதிரி கோரிக்கை வைக்கிறோம். அங்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களை கலைந்து போகும்படி கூறினார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல மாணவர்களின் எண்ணிக்கை, அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமானது. பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த முன்னாள் மாணவர்கள் சிலர் உயரமான மரத்தில் ஏறி கடும் கண்டனங்களை பதிவு செய்தார்கள். மைதானத்தை காக்கும் முன்னாள் மாணவர்கள் போராட்டம் குறித்து கேள்விப்பட்ட அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ அந்த இடத்திற்கு வந்தார். அவர்களிடம் இந்த பிரச்சனை தொடர்பாக கேட்டறிந்தார். பின்னர் பள்ளி வளாகத்திற்குள் சென்ற அவர் மைதானத்தை தோண்டும் பணிகளை பார்வையிட்டு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் தெரிவித்த அவர் இந்த பணிகளை நிறுத்தும்படியாக கேட்டுக்கொண்டார். பொதுமக்களுக்கு நான் தண்ணி வேண்டான்னெல்லாம் சொல்லலை, அது முக்கியம்தான், அத்தியாவசியம்தான். ஆனால் அதுக்கான கிரவுண்டு இருக்குது, பொழுதுபோக்கு கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இடம் இருக்குது. நான் எம்எல்ஏ இருக்கும்போது அதை நான் சொன்னேன், அந்த இடத்துல போடலான்னு. இது பிரைவேட் கம்பெனி ஒருத்தனுக்காக இவ்வளோ பெரிய பள்ளி கிரவுண்டை போய் நீங்கள் சூயஸ் டேங்க் கட்டுறேன்னா அது என்ன அர்த்தம்? பையங்கள்லாம் மரம் ஏறி அங்கே இப்போ நான் வந்து இறக்கி விட்டேன். ஆர்ப்பாட்டம் வேண்டாம், எந்த இதுவும் முடிவு தெரியாமல் வேண்டாம், ஒரு வேலையை செய்ய வேணாம், சொல்லிடுங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் மைதானத்திற்கு பின்புறம் உள்ள காலி இடத்தில்தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டதாகவும், ஆனால் தற்போதுள்ள வந்துள்ள புதிய திமுக அரசாங்கம்தான் மைதானத்தை பால்படுத்தி இந்த திட்டத்தை மாற்றி அமைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மேல்நிலைப்பள்ளியில் பெரிய கிரவுண்டு இருக்குது, அந்த கிரவுண்டில் வந்து சூயஸ் கம்பெனிக்காரங்க வந்து டேங்க் கட்டிகிட்டு இருக்காங்க. கோவை மாநகராட்சி வந்து இந்த டேங்க் கட்டுறாங்க. இந்த இடத்துல நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது செட்டில் காக் கட்டுறதுக்காக நான் இடம் தேர்வு செஞ்ச இடம். இப்போ அதை மீறி பசங்க அங்கே அதிகமாக படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியான இடமா இருக்குது, விளையாட்டு திடல் இதெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து தேவையில்லாமல் இந்த டேங்கை கட்டுறாங்க மாநகராட்சி. நாங்கள் ஏற்கனவே அதுக்கு தென்புறத்தில் பார்க்கு பக்கத்தில் இடம் இருக்குது, அந்த இடத்துல நான் சட்டமன்றம் உறுப்பினர் இடமே அவங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். நான் செஞ்சதுனால தான் இப்போ என்னன்னு தெரியல, இப்போ ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் வேணும்னே அந்த இடத்த விட்டு அந்த பழைய எம்எல்ஏ சொன்ன இடத்துல எப்படி நம்ம கட்டுறதுன்னு சொல்லி இப்போ பள்ளி குழந்தைகள் படிக்கிற இடத்துல போய் தண்ணி டேங்க் கட்டுறேன். வந்து இது கண்டிப்பாக இந்த இடத்துல தண்ணி டேங்க் கட்டக்கூடாது, அது அப்படி மீறி கட்டுனா கண்டிப்பாக நாங்கள் 10 எம்எல்ஏவும் இங்கே அமர்ந்து போராட்டத்துக்கு என்றைக்கு நாள் தயார். விளையாட்டு மைதானத்தை சேதப்படுத்தும் பணி தொடர்ந்தால் அதிமுகவின் 10 எம்எல்ஏக்களை அழைத்து வந்து இங்கே போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரித்தார். பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் உடனடியாக பணிகளை நிறுத்தி அங்கிருந்து வெளியேறினார்கள்.